இப்போ சமீப காலங்களில் முகநூலில் வந்து பெரியாரை வந்து ரொம்பவும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி படங்கள் போடுறது செய்திகள் போடுறது தமிழுக்கு அவர் எதிரி அப்படின்னு பேசுகிறது இதில் வந்து வெறும் பார்ப்பனர்கள் மட்டும் பேசுகிறதில்ல பார்ப்பனர் அல்லாதவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமே இந்த வேலையை செய்திருக்கு பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல முத விமர்சனம் செய்யலாம் யார் வேணாலும் விமர்சனம் செய்யலாம் ஆனால் அந்த விமர்சனம் செய்யும்போது அவர்களுடைய பணிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த பணிகளின் அடிப்படையில் அவர்களை மதிப்பிட வேண்டுமே தவிர தனிப்பட்ட ஒரு மனிதராக கருதி அவர்களை கொச்சைப்படுத்த முயல்வது என்பது அவர்களுக்கு வேண்டுமானால் ஓப்பாக இருக்கலாம் ஆனால் கேட்குறவன கேணையான்னு நினைக்கிறது படிக்கவே இல்லாத முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கலாம் இவளுக்கு சிந்தனை திறனே இல்லாத மிருகங்கள் அப்படின்னு கூட நினைக்கலாம் இதெல்லாம் பெரியாரே சொன்ன வார்த்தைகள் இப்படியெல்லாம் நினச்சா தான் அவன் பேச முடியும் இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு காணொளி ஒரு பார்ப்பனர் பேசுகிறார் நாய்களோட உயர்ந்த ஜாதி நாய் கேழ்ந்த தாழ்ந்த ஜாதி நாயின்னு இருந்துச்சுன்னு பேசுகிற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது ஒரு அம்மையார் பேசுனாங்க பெரியார கண்ணோ அப்படின்னான்னு திட்டுறாங்க மற்றது ஹெச் ராஜா இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப என்னமும் அதாவது ஒரு ஒரு அளவு கடந்து வந்து வன்மத்தோடு பேசுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் பிரச்சனை அவனங்களே உற்றுலாம் இது எல்லா காலங்களையும் அரசியல் சார்ந்த ஆட்கள் இது மாதிரி புரிது வாரி தூற்றுவதும் மறுபடியும் வேற ஆளுகள் வந்து அவங்க இவங்களை இது பண்ணுறது இதெல்லாம் நிறைய நடக்கும் அப்படி நடப்பதற்கான சூழ்நிலைகளும் இருந்ததா இருந்தது இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய வீச்சு என்பது அரசியலில் செயல்பட்டது அளவுக்கு பண்பாட்டு தளத்தில் செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம மனசில் வச்சிக்கிற வேண்டியிருக்கு ஆனால் பெரியார் தமிழை சொன்னாரானா ஆமாம் காட்டு பிராண்டி வந்து சொன்னார் பெரியார் காந்தியை வந்து விமர்சித்தாரானா ஆமாம் விமர்சித்தார் ஆனால் தங்கச்சி பண்டிக்கு காந்தின்னு பேர் வச்சார் பெரியார் வந்து மொழியை வந்து இது வேணாம் தமிழ்மொழி வந்து ரொம்ப பின்தங்கியது அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மொழியை பற்றி நான் கரைச்சி குடிச்சாலும்னு எங்கேயுமே சொல்லலை எனக்கு இதை பற்றி அதிகம் தெரியாது தெரிஞ்சவங்க தான் இதை பற்றி பேசணும் நான் இதை பற்றி பேச வந்ததுக்கு ஏன் காரணம் அப்படின்னா இந்த கால சமூக சிந்தனைக்கேற்ற செய்திகள் இதில் இல்லை என்பதனால் இதை நான் விமர்சிக்க வரேன் அதாவது அது இருந்தால் ஏற்றுக்கிறார் அவர் ஏன் ஆங்கிலத்தெல்லாம் வந்து படிங்கன்னு சொன்னார்ன்னா சமகால வாழ்க்கைக்கேற்ற விஷயங்கள் அதில் ஏகமாக இருக்குங்கிறதுனால அதை சொன்னார் அதே தமிழ் மொழியில் இருந்தால் அவர் எடுத்துக்க தான் செய்வார் ஏன்னா அவர் மறுத்தெல்லாம் பேசலை எங்கேயுமே சமகால வாழ்க்கை சரி சமகால வாழ்க்கையில் படித்து என்ன செய்ய போகிறோம் அன்னைக்கு அன்னைக்கு அன்றைக்கு அன்றைக்கு இருந்த நிலைமை என்ன அவர் ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்தார்ன்னா மீண்டும் வந்து எங்கே போக வேண்டியிருக்குன்னா ஒரு குறைந்தபட்சம் அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு 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 ரெண்டு நிமிடம் வந்து அவர் எப்படி வா எங்கே பிறந்தார் எப்படி வளர்ந்தார் என்ன மாதிரி கல்வி பெற்றார் அவர் இருந்த காலகட்டத்து சூழ்நிலை சமூக அமைப்பு என்ன அன்று நடந்த விவாதங்கள் அரசியல் தளத்தில் கலாச்சார தளத்தில் எல்லாத்துலேயும் நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா சரியாக இருக்கும் வெறுமனே ஒரு பெரியாரை மட்டும் உருவி எடுத்துக்கிட்டு ஒன்று பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம பார்வை எப்படி சரியாக இருக்க முடியும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் பிறக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஆண்டுகள் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவர் கிட்டத்தட்ட இருபது வயது அவர் ஸ்கூலுக்கு போகும் இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் பத்தாவது வகுப்பு வரைக்கும் தான் பத்து வயது வரைக்கும் தான் படித்தார் அப்புறம் படிக்கலை கிட்டத்தட்ட அவருடைய அனுபவங்கள் தான் அவருடைய வார்த்தைகளாக வந்தது அவருடைய சிந்தனைகளாக வந்தது ஆனால் மிகப்பெரிய பணக்காரர் ரொம்ப பெரிய பணக்காரர் அவர் இதெல்லாம் பேசி தான் சம்பாதிக்கணும் போகணும் வரணுங்கிற சூழல் இதெல்லாம் வந்து அன்றைக்கி இல்லை அன்றைய காலத்தில் கூட காங்கிரஸில் பல பதவிகளில் இருந்தவர்கள் ஐயாயிரரூவா பத்தாயிரரூவாவாக அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கினாருன்னு எழுதியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட்டேலாம் வாங்கினாரா ஐயாயிரம் ரூபா சம்பளம் அன்னைக்கு பவுன் வந்து பத்தாயிரரூபா இருந்தப்போ அப்போ அந்த காலத்தில் அரசில் இருக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சுதந்திர போராட்டம் அப்படின்னா ஏதோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு படிக்கலைன்னா அதெல்லாம் தெரியாது தகவலாம் படிக்கணும் தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டம் ஒரு நாலு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அல்லது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதோடு முடிஞ்சிருச்சு ஒரு கட்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திடுவார் காந்தி இந்த காந்திக்கு முந்தைய இங்கே இங்கே யாருன்னா இந்தியாவிலேயே யார் காங்கிரஸில் இந்த மாதிரி தடை நடத்தின இந்த போராட்டத்தை கொண்டு போனது இதெல்லாம் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதியார் சிதம்பரனார் அவரோட என்ன அந்த பாரதி நண்பர் ஒருத்தர் ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க இந்த நாலு பேர் தவிர வேறு யாருமே வந்து அன்னைக்கு பெரிய ஆட்கள் இதில் வந்து தீவிரமாக ஈடுபட்ட ஆட்கள் கிடையாது அவங்களே பிடிச்சி உள்ளே போடுற சூழல் வரும்போது தான் ஒரு நாலே வருஷத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் முடங்கிடுது வடக்கு வந்து வங்காளம் வங்காள தேசம் பிரிப்பட்டது இவருடைய இந்த பக்கம் வந்து திலகர் போன்ற ஆட்கள் அப்படியே கொத்து கொத்தா கொஞ்ச கொஞ்சமாக இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேர் இல்லாட்டி அன்றைக்கி சுதந்திர போராட்டமே கிடையாது பாரதிய வாவுசி இல்லைன்னா யாருமே இல்லை அடுத்து எப்போ மறுபடியும் தொடங்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த இந்த டயர் வந்து சுட்டு அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த படுகொலையில் ஒரு பெரிய அறிக்கை தயாரிக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க அந்த அறிக்கை தயாரித்து அந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்லேயே வந்திருக்கு மறுபடியும் இப்போ கிடைக்கல அது பெரிய புத்தகமாக போட்டிருந்தாங்க அதில் காந்திக்கெல்லாம் பாரிஸ்டர் காந்திங்கிற மட்டும்தான் போட்டுப்பாங்க அதாவது இதெல்லாம் கிடையாது மகாத்மா காந்தி இதெல்லாம் இருக்காது மிஸ்டர் காந்தி அவ்வளோதான் இருக்கும் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவ்வளோதான் இருக்கும் அந்த அறிக்கையை அந்த அறிக்கையை ஒட்டி காந்தி உள்ள வர காலம் அந்த காலத்தில் தான் கிட்டத்தட்ட இவரும் காங்கிரஸ் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு வர்றார் அதை ஏற்றுக்கிட்டு வர்றது அந்த காலம் தான் அதுக்கு முந்தி வந்து அவர் காங்கிரஸ் கட்சியிலலாம் இல்லை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்து ஆண்டுகள் ஒரு ஆறு ஆண்டுகள் தான் காங்கிரஸில் அவருடைய நடவடிக்கைகள் இருக்குது அந்த ஆறு ஆண்டுகளில் அவர் காங்கிரஸ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வருங்காலத்தில் பல்வேறு விதமான சுதந்திரமான சமூக சுதந்திரத்தையும் பெற்றுத்தரும் மற்றபடி சமூக அளவில் கிடைக்க வேண்டிய இடங்களை அரசியலில் பொருளாதாரத்தில் கல்வியில் எல்லாத்துலேயும் கொடுக்கும் அதனால தான் இடஒதுக்கீடுங்கிறத அவர் பேசுகிறார் அவர் அந்த இடஒதுக்கீடை வலியுறுத்தி அவர் தொடர்ந்து நடந்த காங்கிரஸ் மாநாடுகளில் வற்புறுத்துகிறார் எது எல்லாத்துலையுமே அதை தள்ளி விட்டுறாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ தான் அவர் வந்து சரி காங்கிரஸில் இருந்துக்கிட்டு நம்ம மேல சுமத்தப்பட்டுள்ள இழிவுகளை மாற்ற முடியாதுங்கிற இடத்துக்கு வர்றார் இடிவுன்னு எப்படி எல்லாரையும் வாடா போட்டான்னு தான் கொடுவாங்க நீங்கள் மறுபடியும் இப்போ நினச்சி பாருங்கள் இன்றைக்கி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் செய்தி தொடர்பெல்லாம் ஒரு நொடிக்குள்ளே எல்லோருடையும் போகிற ஒரு காலகட்டத்தில் நாய்களுக்கு இடையே வேறுபாடு இருக்கிற போல் மனிதர்களுக்கு வேறுபாடு இருக்குதுன்னு ஒருத்தர் பேச முடியுதுன்னா அன்னைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும் முதல்ல வந்து அவர் செயல்பட்ட காலத்தினுடைய சூழல் எப்படி இருந்ததுன்னு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி ஆகணும் இந்த மாதிரி வரலாற்று விஷயங்களை பற்றி வரலாறு என்ன உடனே ரெண்டாயிரம் காலத்துக்கு தான் நேற்று இருந்தது கூட வரலாறு தான் இப்போ ஜெயலலிதா எப்படி இறந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் மர்மமாகவே சொல்கிறாங்களே இல்லையா நம்ம பார்த்தம்மா தானே அது அல்லதான் எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குல்ல அந்த மருத்துவமனையில் என் பழிச்சுன்னு சொல்லிடுறது ஏதாவது தகவல்கள் தகவல்கள் நமக்கு முறையாக கிடைக்குதா இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி கூட கிடைக்குதா ஒரு செய்தியை ஒரு பத்திரிக்கை ஒரு மாதிரி எழுதுறேன் ஒரு டிவி இன்னொரு மாதிரி பேசுகிறேன் மேடையில் ஒரு மாதிரி பேசுகிறான் ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறேன் எது உண்மை நம்ம ஊருக்குள்ளே நடக்கிறது என்னான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது ஊருக்குள்ளேயே இப்படி இருக்கும்போது சென்ற காலத்து வரலாறுகளை பற்றி பேசுவதுன்னா நிறைய பேர் வரலாறுன்னா அவை இதோ நேராக பார்த்துட்டு வந்து பேசுகிற மாதிரியே நம்புகிறாங்க கல்கினுடைய பொண்ணின்னு சொல்லுவேன் ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு வேறு அது வரலாறே கிடையாது அது கல்கியினுடைய நாவல் அது அது ஒரு ஆங்கில நாவலுடைய மொழிவே அது பேர் தான் ராஜராஜ சோழன் அது இதுன்னு எழுதியிருப்பார் ராஜராஜ சோழனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படியெல்லாம் ராஜராஜ சோழன் வாழ்ந்ததாகவும் தெரியல ஏன்னா இதை எப்படி நான் படிக்கணும்னா சரி நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சுக்கிட்டு நம்ம போகணும் இந்த தகவல்கள் அடிப்படையில் தகவலே கம்மி இந்த தகவலை யார் சொல்லிக் கொடுத்தானா அதுவும் நம்மால் கிடையாது இந்த தகவல் அத்தனையும் சொல்லி கொடுத்தோம் பூரா வெளிநாட்டிலேருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் பாதிரியார்கள் இவங்க தான் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்தார் நம்ம தஞ்சாவூர் கல்வெட்டு அவன் தான் படிக்க சொன்னான் இங்கே இருக்கிற ஒரு கோழைக்கும் படிக்க தெரியாது ஆயிரத்தி ஏழு வரைக்கும் ஓனால் பூரா எழுதிருக்கா செவ்வறு பூரா நீங்கள்லாம் இப்போ இப்போ இருக்கிற சின்ன பையன் எங்களுக்கெல்லாம் நீ நல்லா நாங்கள் சின்ன பையனாக தான் போட்டால் ஒரே இருட்டாக கிடக்கும் பயமாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரிலாம் பெரிய கோயில் இருக்காது அந்த ரோட்டில் போகவே பயமாக இருக்கும் ஒரே மரமாக இருக்கும் அந்த எழுத்தெல்லாம் அப்படியே பார்ப்பாங்க அப்பவே சொல்லுவாங்க பூதா எழுதிச்சு அப்படி பார்க்க நாங்கள் படிக்கும்போது பூதா எழுதிச்சுட்டாங்க ஹில்ஸுங்கிறவரு தான் படிச்சு சொல்கிறார் எப்போ இதாண்டா தமிழ் எழுத்து இது ராசராசன்னு ஒருத்தன் எழுதுனதுரா அவன் தாண்டா அந்த கோயிலை கட்டினான் அவன் தன்னை பேரை வேலை வாய்க்கை வச்செல்லாம் கட்டினான் இவன் இங்கே தெரிஞ்ச மாதிரி இப்போ பேசுகிறது ராஜராஜன் கட்டினது இது வந்து எல்லாேருக்கும் தெரியாதோ அப்படிம்பாங்க தெரியாது ஏன் தெரியலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் தெரியாது தான் கோயில் இருந்துச்சு இந்த நான் நம்ம ஊரில் தானே இவர் இருந்தார் போப்பு பீட்டர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவரு இன்னும் அவர் போர்டெல்லாம் அவர் ஃபோட்டோலாம் இருக்கும் நான் அங்கே தான் படித்தேன் நான் படிக்கும்போது அவர் யாருன்னு தெரியாது யாரோ ஒரு பெரிய மனுஷன் போலன்னு பார்த்துட்டு போனால்தான் தெரியுது போப்புன்னு அவர் பெரிய அந்த எங்கள் ஸ்கூலில் மாடியிலேருந்து பார்த்தா பெரிய கைகள் தெரியும் ஆனால் அந்த பெரிய கோயிலுக்கு போப்பு காலத்தில் அது யார் கட்டும் தெரியாது ஊவே சாய்க்கு வரும்போதும் தெரியாது ஒரு இங்கிலீஷ்காரன் படிச்சு சொல்கிறான் இதாண்டா யே வாழ் தாண்டா இது என்ன மொழிங்க இது எதோ வேறு மாதிரி தெரியுது எல்லாரும் தமிழ் தாண்டா இது எப்படிங்க நூறு ஆள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுதில் இந்த மொழி வரலாறுலாம் எழுதியிருக்காரு அவர் யாருங்க தமிழ்நாட்டுக்காரருங்களான்னு அவே தமிழ் அதுவும் ஐரோப்பாக்காரங்க நம்ம எழுத்து வரலாறு அதை எழுதின ஐரோப்பாக்கார் சரஸ்வதி மகால் சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த இதெல்லாம் அந்த புஸ்தக பட்டியல் இதெல்லாம் உருவாக்கிறது அவர் தான் அவர் பேர் டக்குனு வரமாட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஆ சைமன் காசி செட்டி இல்லை லண்டன் இது இந்த இது ஊருக்காரரு இளைஞர்காரர் இல்லை இல்லை அவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதுலேயே அவர் இறந்து போயிட்டார் இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது கொஞ்சம் கழிச்சு ஞாபகம் வந்துடும் ரொம்ப சின்ன வயசில் எடுத்து போயிட்டார் அவர் சும்மா சின்ன சின்னதாக சொல்கிறேன் நிறைய சொன்னேன் ஏன்னா மற்றவங்களாம் பேசணும் பெரியாருடைய அந்த நம்ம சும்மனாவது போய் பெரியார் வந்து தமிழ்மொழியில் அப்படி சொன்னதுங்கிறது இல்லை சொல்லவே இல்லை இப்போ தான் எல்லோரும் அரசியலில் பேசுகிறாங்கள அப்போல்லாம் சொல்லவே இல்லை சொல்ற ஒரு சொல்லும்போது நீ உருப்பிடவே மாட்டேன் ஏ கழுதை மேய்க்க அவ அவஜர் அப்பாலாம் சொல்கிறாங்கல்ல எருவ தாண்டா மேய்க்கணும் பிச்சை எடுக்க போகிறேன் நீ எங்கள் அம்மா என்ன சொல்லும் நீ படிச்சுக்கிட்டே இருக்க பிச்சை எடுக்க போகிற ஒழுங்காக போய் வியாபாரத்தை பார் எங்கள் என்ன சொல்லுச்சு எங்கள் வீட்டில் எல்லோருமே கோச்சிக்குவாங்க உருப்படவே மாட்டேன் அப்படின்ட்டு வைத்தரிச்செல்லாம் சொல்லு ஒன்று இவன் செத்துக்கத்து போனான்னா இதில் வச்சு இறக்காதீங்கடா தம்பிங்கிட்ட இந்த கட்டையில் கிட்டையில் இந்த சனியை பிடிச்ச புஸ்தத்தில் போட்டு எரிங்கடா அப்படின்னு எங்கள் அம்மா திட்டம் நீ இதெல்லாம் என்ன பிள்ளைகள் நல்லா வரணும் அவங்க நினச்சா காசு சம்பாதிக்கிறதா சரி அப்படிங்கிற ஒரு நினைப்பில் அவங்க சொன்னாங்க அந்தம்மா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கு போவோம் அது அது காசு தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி படிக்காதவங்க வாழ்க்கையை பார்த்தா எல்லோரும் காசு தான் பார்க்குறான் குஷ்ருவையாக இருந்தால் கூட காசு அவங்க கையில் இருந்ததுன்னா எடுத்து அதை வச்சுட்டு அதில் கண்ணில் கூட ஒத்திக்கிடுவாங்க இப்போ ஒத்திக்கிறாங்கல்ல பணத்தை பார்த்தா தான் எதுவும் செய்கிறான் அது ஒரு அது அதனால அந்தம்மா அப்படி சொல்லுச்சு அப்போ வாத்தையார்லாம் சொல்லுவாங்களா எருமாட்டு மாக்கி போடான்னா என்ன அர்த்தம் மேய்க்கிறதுக்கு மாய்க்கிறதுக்கப்போ சொல்கிறாங்க கோபத்தில் சொல்கிறாங்க ஏன்னா பெரியாருடைய பண்பு என்ன அவர் பண்பு இந்த சமூகம் உருப்பிடணுங்கிறது தான் அடையா நீ எதுக்கு செய்கிற வேறு ஆளே கிடைக்க எவனு தான் இல்லை அதனால் தானே நான் செய்கிறேன்னு சொல்கிறார் உண்மையிலே இல்லை எவனும் இதை சொல்கிறதுக்கு இல்லை இதை செய்கிறதுக்கு இல்லை நான் அதை மேலே எடுத்து போட்டுக்கிட்டு செய்கிறேன் அப்புறம் திட்டம் தான் செய்கிறான் ஒரு ஊருக்கு போனாரா அண்ணா எழுதுறார் செருப்பு மாலையாக தொங்கிட்டு இருந்தாங்களாம் சிவகங்கையில் அதே ஊருக்கு அப்புறம் போகிறப்ப பயங்கர வரவேற்பு இருந்தோம் சொல்கிறார் பெரியார் அண்ணாவும் கூட வந்திருக்கார் அப்போ அன்றைக்கி செருப்பு மாலை போட்டவனோட பிள்ளைங்க பேரனாக இருக்கும் கடுமையான ஒரு ஒரு அதாவது நீங்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ நாங்கள் நான் சின்ன பையனா இந்த ஊரில் இந்த பையன் நண்பர்கள்லாம் பிராமணர்கள் பார்ப்பனர் வீடுகளுக்கு போனால் தண்ணியை எதுவும் கூட கொடுக்க மாட்டாங்க பால் கொடுப்பாங்க அப்புறம் தண்ணி கண்டி தெளிச்சிட்டு தான் அந்த டம்ளர் எடுப்பாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து அப்புறம் இன்னொரு என்னென்னா பிராமணர்களை மட்டும் சொல்கிறது ரொம்ப தப்பு உயர்ஜாதிக்காரன் நினச்சிக்கிட்டு அவ்வளோ பேர் அதான் செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு பிராமணர்கள் தான் வந்து ஏமாத்திட்டியா இருந்தான் பிராமணர் தான் இப்படிலாம் பண்ணுறான் பெரியாரும் அது இல்லைங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒரு கருத்து வந்து அவர் இந்த மாதிரி பிராமணர்களை மட்டும் குறை சொல்லாத மற்றவனு இதுக்கு காரணங்கிறார் எஸ் வி ராஜோட புத்தகத்தில் முதல் பக்கத்துலேயே இருக்கும் எஸ் வி ராஜத்துலையும் கீதா எழுதியிருக்காங்கல்ல அந்த புத்தகத்தில் முதல் பக்கம் எடுத்த உடனே இது இருக்கும் இந்த இதை கொட்டேஷன் எடுத்து கொடுத்துருப்பார் ஏன்னா அது குடியரசுலாம் இல்லை அதுக்கு முந்தைய எழுதினது அவர் என்னென்னா நவீன காலத்தில் அவரே இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் பெரியார்கிட்ட வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம நாட்டில் எல்லாரும் முதலமைச்சர் ஆனால் மந்திரி ஆனா எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துடுவாங்க போயிட்டு வந்து அவங்க குடும்பம் தான் வளர்ந்துருக்கோம் நாட்டுக்கு எந்த வகையிலையும் பயன் வந்திருக்காது நம்ம அனுபவபூர்வமாக பார்த்தது பெரியார் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் இதுக்கு போனார் ரஷ்யாவுக்கு போனது அப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தி மூணு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் பர்மா எல்லாம் போய்ட்டு வருவார் சிங்கப்பூர் எல்லாம் போய்ட்டு வருவார் அப்படிலாம் பார்க்குறவர் அந்த சமூகங்களை பார்க்குறாரு அன்றைக்கி அது இருந்த நிலையை பார்க்குறாரு இரண்டாம் உலகப்போர் அதனுடைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் மற்ற நாடுகளில் வளரக்கூடிய விஞ்ஞானம் சார்ந்த எல்லா கல்வி சார்ந்த மற்றது கட்டடக்கலை எல்லா வளர்ச்சிகளையும் பார்க்குறாரு அவருக்கு அந்த மாதிரி வளர்ச்சி தன் மக்கள் மத்தியில் உருவாகணும்னு நினைக்கிறார் அதை சொன்னால் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் என் காதில் ஏற மாட்டேங்குது அவரே சொல்கிறார் நான் சொல்கிறேன் இவங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் நம்முடைய பழமை எல்லாம் பழமையாக புனஞ்சம்ப மாதிரி மண்டையில் சுமந்துக்கிட்டு கிடக்கிறாங்க அந்த இடவை வெளியே தள்ளாதான் இது அவருக்கு புரியும் இடவு இதெல்லாம் அவர் சொல்கிற சொற்கள் இதை இதை வெளியே தள்ளி அது எதை இதில் இருக்குண்ணா அடா கும்பிட்ற சாமியில் இருக்குது இவன் படிக்கிற இலக்கியத்தில் இருக்குது இவன் எது மதம்னு சொல்கிறானோ அதில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது அப்போது நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு நான் சொல் நான் வந்து கடவுளை வந்து வேண்டான்னு நான் சொல்கிறதுக்காக இதை ஆரம்பிக்கவே இல்லைடா இந்த பிரச்சனையே கடவுளை பேசினா தான் இது சரியாகும் போல் இருக்குது ஏன்னா கடவுளை ஒட்டிக்கிட்டு தான் நீ முட்டாளாகிற அப்போ கடவுளை நான் பேச வேண்டியிருக்கு ஒருத்தர் சொல்கிறார் சைவ சித்தாந்தத்தை பற்றியெல்லாம் பேசணும்னு நினைக்கவே இல்லை பெரிய புராணத்தை இதெல்லாம் பேசணும்னு நினைக்கவே இல்லை அவங்க வந்து என்னை வந்து திட்டுறாங்க அப்போ அவனை சந்தி எழுத்து ஒன்றுங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுலாம் என்ன ஆனால் என்ன எனக்கு என்ன கொஞ்சம் இது என்னன்னா பெரியார் காலத்தில் வேறு சில விஷயங்களை வந்து பேசக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அவங்க கூட அவர் உரையாடி இருந்தால் அவருடைய பேச்சு இன்னும் கொஞ்சம் மாறியிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மயிலை சீனி வெங்கடசாமி நம்ம இவர் பெரியார் வரலாறு எழுதினார்ல அவர் உடையாருப்பார் அவர் அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் தமிழ் சார்ந்தெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களோட ஒரு உரையாடல் தொடர்ந்து நிகழ்த்தி இருந்தாருன்னா அவருக்கு வேறு மாதிரி ஒரு வாய்ப்பு பேச்சு வந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து அவர் தீவாகவே ஒதுக்கிட்டாங்க இப்போ மயிலசி மலி மயிலையார் எழுத்தனா பின்னால் தான் எடுத்துக்க பேசுகிறாங்களே தவிர பொதுவாக எல்லோரும் பேசலாம் இந்த திராவிட ஆராய்ச்சி திராவிட கழக சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களோடு சேர்ந்து அவங்கள இவரை கூட அந்த மாதிரி எடுக்கலை சாத்தாங்குளம் ராகவன் போன்ற ஆட்களை கூட எடுத்து விவாதிக்கிற தன்மை இல்லை இந்த இசை தமிழ் இசை சம்மந்தமாக நடக்கும்போது கூட இவர்தான் வருந்து கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு அங்கே போய் தமிழ் இசையும் அவர் விமர்சித்தான் பேசு பேசுகிறார் தமிழ் இசை அப்படின்னு சொல்கிறது கூட விமர் அப்போ தான் வந்து சிலப்பதிகாரத்திலெலாம் விமர்சிப்பார் இதிலெல்லாம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அந்த அம்மா மார்பை பிடிங்கி வீசினா ஒன்றே தீ பிடிச்சிச்சுன்னா அதில் என்ன வந்து பா பாஸ்பரஸ் இருக்காருன்னு எழுதியிருப்பார் பிரிய புராணம் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு உதவாதது விளங்காதது உருவ மாட்டேன் எல்லாம் நாசமாக போயிடுவேன் இப்படியே தான் சொல்லுவார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க கூட்டம் கூட்டினா நிறைய கூட்டம் கூடும் கூட்டம் கூடி அதெல்லாம் நம்பினாங்க அது இழிவாக இருந்தது இந்த நாள் வருணாங்கிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை எல்லாம் சுத்தறப்பயில அப்படின்னு பெரிய பெரிய ஆள்லாம் வாடா போடான்னு கூப்பிடுறது பிராமண பா பார்ப்பனர்கள் கூப்பிட்ட முறையெல்லாம் இருக்குதுல்ல இவர் ரொம்ப வந்து மனசை தொந்தரவு பண்ணியிருக்கு கோபம் வந்திருக்கு அந்த கோபம் இவங்களுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் அவருக்கு வருது ஏன் எல்லாம் வராமல் போகுது இப்படி கேள்வி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று விஷயம் கேள்விகள் கேட்பார் ஏன் எதுக்கு எப்படி இது ஏன் வேணுமா இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிற நிறைய கேள்விகளை எழுப்பி விட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ ஒவ்வொன்றையும் கேட்குறாரு அப்போ தான் இவரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு யோக்கியமான தகுதியான ஒரு தமிழ் புலமையும் ஒழுக்கமும் உள்ள ஒரு மனிதர் அவர் காலத்தில் இருந்தாருன்னா தெரிவிக்காதான் அவரே அப்படி சொல்லுவார் அவர் ஆனால் அவரே வந்து இப்படியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பழமையை பின்பற்றி போகிறாரே அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுவார் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஒரு புஸ்தகத்துக்கு திருக்குறளும் ஜைன சமய விளக்கமும் இப்போ நெட்டில் கிடைக்கிது அது ஒரு முன்னுரை எழுதியிருக்கார் திருவிக்கா அந்த முன்னுரை மிக அற்புதமான முன்னுரை திருக்குறள் ஜைன நூல்தான் அப்படின்னு நிறுவுகிறார் மறக்கவே முடியாது இவருடைய எங்கள் எழுத்துக்கள் எங்குமே வந்து இப்படியான செய்திகள் பதிவாகலை பௌத் புத்தரை பற்றி பேசுகிறார் மணிமேகலை பற்றி பேச்சு அதிகமாக காணும் சமணர்களை பற்றி பேசுகிறார் சமண நூல் தான் தமிழனுங்கிறவனை மற்றவன் கண்ணப்படி நிமிந்து பார்த்தாங்கன்னா தமிழனுடைய கட்டடக்கலையை அதெல்லாம் வச்செல்லாம் பார்க்கல திருக்குறள் ஒரு நூலை வச்சு தான் பார்க்குறாங்க பைபிள் மாதிரி அது இருக்குன்னு பைபிள் மாதிரி இல்லாட்டி அதை எவனும் பார்த்துருக்கவே மாட்டான் அவங்க வந்து பார்த்துட்டு இவனுங்க மேலே சட்டை போடாமல் இந்த இது இதுக்கு மேலே தான் வேட்டி கட்டணும் முழங்காலுக்கு கீழே வேட்டி கட்டினா கொண்டு அடிச்சு விடுவாங்க பொம்பளை பிள்ளைங்க மேலே போடக்கூடாது அதெல்லாம் அவமானம் பெரிய மனுஷனை அவமானப்படுத்துறது இப்படி காலத்தில் அவன் வந்து பார்த்துட்டு ஆப்பிரிக்க பழங்குடிகள் மாதிரி இருப்பாங்கன்னு வந்து இங்கே வந்து பார்த்தா ஆப்பிரிக்க பழங்குடியில் கேவலமாகவும் இருக்காங்க ஐரோப்பா அமெரிக்காக்காரங்களும் படித்தவனாகவும் பெரிய பிராச இருக்கான் பயங்கரமாக இருக்கான் என்னடா ரெண்டு மூணு வகையாக இருக்காங்க எடுத்தால் அபயூத்து பேலாம் எழுதுறான் என்னடா இந்த இந்திய மக்கள் வேறு வேறு மாதிரி இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா படித்தவனாக இருக்கான் இந்த பக்கம் பார்த்தா மாடு மாதிரி இருக்கான் கொண்டு போனால் படித்த மாடாக இருக்குது இதையும் பார்க்குறான் இந்த இந்த சூழலில் வந்து ஜைன மதம் வந்து எப்படி தமிழுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தது தமிழில் இலக்கணம் வந்து ரொம்ப அற்புதமானது உண்மையிலேயே அற்புதமானது வடமொழி மொழி இலக்கத்தோடு ஒப்புடுறாங்க ஒழுங்காகவே படிக்காமல் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க ஓரளவு சிலது செஞ்சாங்க உழுசாக செய்த மாதிரி எனக்கு தெரியல தமிழ் இலக்கத்தினோட தன்மையே வேறையாக இருக்கும் தொல்காப்பியம் முற்றிலும் வேறுபட்டது தொல்காப்பிய மாதிரி தமிழ் இலக்கணம் பின்னால் மற்ற இலக்கணங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதனுடைய அமைப்பே வேறு தொல்காப்பியத்தை சரியாக பயின்று வந்தாங்களா சரியாக விவாதித்தாங்களாங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி அதை பற்றி பேசுனா அது வேறு ரெண்டு மட்டும் ஆகும் ஆனால் அங்கங்கே தொல்காப்பியத்தில் கவனிக்க வேண்டிய பகுதி வந்து இது நம்ம பொருளாதாரம் பொருளதிகாரத்திலையும் கவனிக்க வேண்டியது ஓமையலும் மெய் மெய்ப்பாட்டியலும் மெய்ப்பாட்டியல்லையும் கவனிக்க வேண்டியது அதுக்கு சொல்கிற விளக்கங்கள் ஒரையாசிரியர்கள் அந்த விளக்கங்கள் பெரும் அளவு அதுக்கு பொருத்தமானது அல்ல அது அவரே சொல்கிறார் நாட்டிய மரபின் நெஞ்சு கொழிங்கானது காட்டலாக பொருளை அன்புங்கிறார் நாட்டிய மரபுன் நாட்டிய மரபுனா கண்ணால் பார்க்குறது இவர் காட்ட முடியாது உணர்வால் புரிஞ்சுக்கோ மண்டையால் மூளை இருந்து புரிஞ்சுக்கிறதா சுவைக்கிறதான்னு சொல்கிறார் விடுங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனியாகவே ஒரு அழகியல் மரபுன்னு நமக்கு வருது இப்படியான மரபை எப்படி சொல்கிறது ஏன் ஓமையல் ஓமைய வழியாக தான் சொற்களால் விளக்க முடியும் ஓம நாடகத்தில் நடித்து காட்டிக்கலாம் பாவனங்கள்ல சொல்ல எப்படி விளக்குறது ஓமையை தான் விளக்கம் புளிவோல் பாய்ந்தான் அப்போ தான் விளங்கும் அதுக்கு அதான் ஓமையை வந்து பக்கத்தில் வைப்பார் இருக்குது பீப்பாட்டியல் ஓமையல் பக்கம் பக்கமாக இருக்கும் இப்படி இந்த மாதிரி இது இது விளக்கமாக தனியாக சொல்லிட்டு தமிழர் அழகியல் தமிழோட இலக்கணம் வரலாறுங்கிறது வேறு விதமானது பையன் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பகுதிக்கு தனியாக இதெல்லாம் பார்த்து ஆராய்ங்கடா இந்த பக்கம் திட்டிகிட்டு இருக்கும்போது ஏடா புதுசாக இருக்குது இதெல்லாம் படிக்கடா அப்படின்னு படிக்க சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஒரு மேலே நம்ம சிலதான் நம்ம வந்து கூட இருந்தால் நான் இருந்தால் சொல்லியிருப்பேன் ஏன்னாங்க இப்படிலாம் இருக்கீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது ஏதா செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒருத்தருமே சொல்லலை அப்போ என்ன பண்ணுறாருன்னா சமூகத்தில் அறிவு புகட்டக்கூடிய விஷயங்கள் ஆனால் இருக்குது அப்போ தான் எல்லோரும் சொல்கிறான் என்னங்க எல்லாத்தையும் திட்டுறீங்களே திருக்குறள் இல்லையா அப்போ தான் திருக்குறளை ரெண்டு ஒன்று சொல்கிறாங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்றும் பெரியாருக்கு யார் யார் சொன்னது இது தமிழ் இலக்கியம் தாங்க ஆ அதில் இருக்கவே இருக்காதுங்கிற இல்லையா திருக்குறள் இருக்குது அவர் கூட காட்டுறாங்க அவரே எழுதுறாரு என்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு அப்படியா பரவாயில்லையே சில விஷயம் நம்ம சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார் திருக்குறள் இருக்குது நான் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை நம்ம சொல்கிற மாதிரியே அவர் சொல்கிறார் அதனால தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லாட்டி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு திருக்குறளை எடுத்துக்கிறார் இப்படி எடுத்துக்கிட்டு சில இடங்களில் திருக்குறளில் பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் சூழல் என்னன்னு தெரியல மனித மனங்கள் என்னவாக இருந்தது மனம் பற்றிய ஆய்வு ஏன் பைத்தியம் பிடிக்குது ஒருத்தனுக்கு ஏன் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு ருசி இருக்குது ஏன் ஒவ்வொருத்தனும் வேறு வேறு மாதிரி கலர்கள் ஆசைப்பட்றான் ட்ரெஸ் ஆசைப்பட்றான் ஏன் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டம் ஒவ்வொருத்தனுக்கும் வேறுபடுது இப்போ மனிதர்கள் வந்து அரசியல் ரீதியாக மற்ற விஷயங்களில் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் வேறு தளங்களில் வேறு வேறு மாதிரி இருக்காங்க இதை பற்றி ஆயிரக்கணக்கான நூல்கள் நம்முடைய பழைய சங்க இலக்கியங்கள்லாம் இதை பற்றி பேசுகிறான் அதுக்கப்புறம் ஜைன இலக்கியங்களில் பேசுகிறான் இன்னொன்று என்னென்னா இந்திய மொழிகள்லேயே இப்படி ஒரு இலக்கிய வரலாறு தொடர்ந்து உயிரோட்டம் உள்ள வரலாறு உண்மையிலே இல்லை தமிழ் வாழ்கன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை நிஜமாகவே இல்லை சமஸ்கிருதத்துலேயும் இல்லை சும்மா சமஸ்கிருதம்னு சொல்லி ஏமாத்துறானுங்க அவனுக்கு ஒரு வயலாம் தமிழில் புத்தகம் எழுதுகிறது கிடையாது இருக்கிறதே நாலு புத்தகம் தான் இருக்குது அதில் இலங்கைக்காரங்க எழுதுனது ரெண்டு பழைய சமஸ்கிருதம் பற்றி வடமொழி இலக்கிய வரலாறு அப்படின்னு கைலாசநாத குருக்கள் இன்னொன்று வந்து நவாலியூர் நடராஜன் அப்படி ஒன்று ரெண்டில் ரெண்டில் ஒன்று நெட்டில் கிடைக்கிது இன்னொன்று கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று வந்து இது பி சார் சுப்பிரமணிய சாஸ்திரி வடமொழி நூல் வரலாறு வடமொழி மொழி வரலாறு இன்னொரு நூல் ஒரு தனியாக ஒரு நூல் ஒன்று யாரோ ஒரு இலங்கை ஒன்று ஒரு தெரிவிக்கிறார் இவ்வளோ தான் எதுவுமே வேலை விஷயங்களே இல்லை எல்லாம் வச்சு பார்க்கும்போது வடமொழி வரலாறு நம்ம வச்சு பார்த்தா தமிழ்மொழி வரலாறும் அது வேறுபட்டு தான் இருக்குது அப்புறம் சொற்கள் கடன் வாங்கிக் கொள்வது என்பதெல்லாம் வேறு அதனால் ஒரு மொழி ஒருலேருந்து இன்னொரு மொழியிலேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாதுன்னு இப்போ மொழியாளரெல்லாம் நிறைய சொல்கிறாங்க அப்போ வட தமிழுக்கான ஒரு தனித்துவமான வரலாறுங்கிறது உண்மையிலேயே இருக்குது தமிழ் இவங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தனித்தமிழ் ஆட்கள் அந்த மாதிரி மறைமுடிகள் போன்றவங்கள்லாம் இவரோட நண்பராக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவர் வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படிலாம் செய்வாங்க இது மாதிரி ஒரு ஆளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கொலை பண்ணுறதுக்கே போகிறாங்கன்னு மலை மறைமுலடிகள் எழுதுகிறார் தமிழ்நாட்டில் ஒரு டிக்ஷனரி தயாரிக்கிறார் அந்த டிக்ஷனரியில் அவர் என்ன பண்ணுறாரு அகராஜி என்ன சூத்திரன்னு எழுதிப்பிட்டாருந்தாள் இது இது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் பெரிய வழக்குகளெலாம் நடக்குது அந்த வழக்கு தான் வந்து சைதாப்பேட்டில் கோட்டை கோர்ட்டில் நடக்கும்போது இவரெல்லாம் மேற்கோள் காட்டி பேச வேண்டியிருக்கு ராமலிங்கம் அடிகள் அதைத்தான் வச்சுக்கிட்டு அருட்பா மருட்பா போராட்டம்னு சொல்லி அருட்பா மருட்பானும் நடக்கவே இல்லை இது எப்படி இருந்தாலும் சூத்திரன்னு சொன்னால் அதே சூத்திரன்னு இருக்கிறா அஞ்சாம் நூற்றாண்டு இதுலேருந்து இருக்கு நான் ஆறாம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது நிகண்டுகள் அவன் எடுத்துக்காட்டி அந்த ஆள் எழுதுனா கதிரை பிள்ளைன்னு பேர் அந்த ஆளுக்கு அப்புறம் அவர் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஜாக்கிரதையாக போங்க இந்த ரூட்டில் போகாதீங்க அப்படின்னு இவர் போய் அவர் அவருக்கு வாத்தியார் திருவிக்காவுக்கு அவர் வாத்தியார் திருவிக்காவை கூப்பிட்டு சொல்கிறார் இவர் மறைமுனடிகள் இந்த மாதிரி உங்கள் வாத்தியாரை கொல்ல கொண்டு விடுவேன்னு சொல்கிறாங்கடா அது ரெகுலர் ரூட்டில் போக வேணான்னு சொல்லு அவர் போகலை அப்புறம் ஆள் மாதிரி செஞ்சு கொளுத்தி விட்றாங்க கொளுத்தி விட மட்டும் இல்லை நோட்டீஸ் அடித்து அவர் செத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ சுடுகாட்டில் போய் கொளுத்தி விட்டு அவர் செத்துட்டார் அப்படிங்கிற எல்லாம் வெடி வெடி எல்லாம் வெளிக்கிறான்னு எல்லா வெளியும் பண்ணுறாங்க அதனால கோவமாகி கேஸ் போடுறான் அந்த கேஸை தான் நீங்கள் வந்து அருட்பா மருட்பா விவகாரம் அருட்பா மருட்பா விவகாரமே கிடையாது அப்படி நடக்கவே இல்லை அந்த காலத்தில் நேற்று பத்திரிகைகள் வந்து பிரபஞ்சமுத்திரன் பூலோகன் நண்பன் அது கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்குது இப்போ வரைக்கும் மறைச்சிட்டாங்க தமிழில் எவ்வளோ கெட்டவார்த்தை இருக்கோ அவ்வளோ சொல்லி எழுதியிருப்பாங்க அது சிலது மேற்கோள் இருக்குது இந்த நிறைய அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது ஐயா செயல்பட்டு வந்த காலகட்டத்து அரசியல் அவர் செயல்பட்டு வந்த காலகட்டத்து இலக்கிய வரலாறுகள் அவர் பேசும்போதெல்லாம் இன்னும் ச தமிழ் இலக்கிய வரலாறு வரவே இல்லை இன்னும் தொல்காப்பியம் பற்றிய சரியான நூல்களே வரல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் தொல்காப்பியம் பற்றிய சரியான நூல்கள் வரவே இல்லை பாடத்திட்டமாக சிலது வைக்கிறான் பாடத்திட்டம் வச்சவன் பூரா விளக்கிறாங்க கூட நம்மளும் கிடையாது திருக்குறளாக இருக்கட்டும் சங்க சங்க நூல்கள் வேறு காப்பியங்களாக இருக்கட்டும் இலக்கான நூல்களாக இருக்கட்டும் அத்தனையும் வச்சவன் ஒரு ஆள் கூட நம்மால் கிடையாது ஏன்னா இப்போ சான்று நிறைய கிடைக்கிது எல்லாம் வந்தான் ஓவிய சான்னு ஒரு ஆள் உருவாகியிருக்காருன்னா அதை உருவாக்கினது ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் ஐயாவுக்கும் தமிழ்நாட்டு அம்மாவுக்கும் பிறந்த ஒரு ஆள் ஹெச் பவார்னு பேர் அவர் தான் சிவ சிந்தாமணியை போட்டார் அதை படிச்சுட்டு ஒரு ஒருத்தர் தான் அதை முழுசாக கொண்டாடினார் அதை கேட்டுட்டு தான் ஐயர் ஆராய் இது பண்ணார் ஐயருக்கு முந்தையே நிறைய புத்தகங்கள் அற்புதமாக தமிழில் போட்டிருக்காங்க இது மாதிரி தகவல்களும் ஒரு பக்கம் கல்வி வரலாறு பல்வேறு விதம் கல்வியில் நமக்கு எப்படி வந்து நம்மளை இழிவுப்படுத்தினாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு இப்போ என்ன நடந்திருக்கணும்னா ஆனால் அவருக்கு இருந்த வேகம் அவர் இருந்த சூழல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மாதிரி தனித்தனி அமைப்புகளே வந்து திராவிட இயக்கத்தில் வந்திருக்கணும் ஒரு பக்கம் அரசியல் சார்ந்து இன்னொரு பக்கம் இலக்கியம் சார்ந்து இன்னொரு பக்கம் பண்பாட்டு மரபுகள் இப்படியெல்லாம் தனித்தனியான இன்னொரு பக்கம் பதிப்புகளை பற்றி தப்பு தப்பாக எவ்வளோ பதிப்பு வர்றோமோ அவ்வளோ பதிப்பு வந்திருக்கு தமிழில் இப்போ வரைக்கும் ஒன்றும் ரெண்டு தவிர திருந்தவே இல்லை நிறைய அது சொன்னால் நேரம் ஆகிட்டே இருக்கும் இது மாதிரி சூழல் இருக்குல்ல இதெல்லாம் எடுத்து பேசுகிறது இப்போ நம்ம பேசணும் இப்போ என்ன சொன்னால் ஒரு பக்கம் இது மாதிரி விஷயங்களை பேசி பேசுனது அவசியம் என்ன அவர் ஏன் பேசினாரு தமிழ் பிடி என்ன அவர் நான் கூட நகைச்சுவையாக சொல்லிட்டு வந்தேன் ஆமாம் அவர் வந்து பேசுனதுலேருந்து கன்னட மொழியில் தான் பேசினார் அப்புறம் மலையாளத்தில் பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் எல்லாம் மொழிபெயர்த்து தான் தமிழில் இந்த மூணு வால்யம் வந்திருக்கு அப்புறம் குடியரசுலாம் வந்திருக்குது அவருக்கு வேறு மொழியே தெரியாது இவ்வளவும் பேசுகிறாரு தமிழில் தான் பேசுகிறார் அப்போ என்ன அர்த்தம் கோபம் தான் காலத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்பட முடியலையே தன்னை இவ்வளோ தான் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவங்க அப்பா வாடாப்படாமல் ஆயிரு இத்தனைக்கு பிச்சை எடுப்பான் புலவர்களை பிச்சை எடுக்கிறவன் தான் சொல்லுவார் அவர் அந்த காலத்தில் புலவர்கள் அவர் பாட்டே ஒன்று சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பிச்சை எடுப்பேன் போக வருவேன் பொம்பளை பிள்ளைகளை கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை வேற காட்டுவார் காட்டி இந்த பையன்களுக்கு வேலையே தான் ஒன்று புலவரில் ரொம்ப நக்கல் பண்ணுவார் உண்மையும் அதுதான் இந்த புலவர்களால் எதுவுமே ஆகலை உண்மையிலானது பாடத்திட்டங்கள் வச்சால் வெள்ளக்காரன் அது தனி வரலாறு அது பதின பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரலாறு எழுதப்படவே இல்லை ஏகப்பட்ட செய்தி இப்போ கிடைக்கிது நான் எடுத்து வச்சுருக்கேன் எழுதணும் இப்போ நம்ம இந்த பின்னணியெல்லாம் வச்சுட்டு பெரியாரை நம்ம பேச ஆரம்பிக்கும்போது ஏன் அவர் பேசினார் எதுக்கு அவருக்கு என்ன லாபம் தமிழ் மொழியை போய் காட்டு காட்டுமராட்டு மொழின்னு சொல்லிவிட்டால் அது என்ன லாபம் ஒன்றுமே லாபம் இல்லாத ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் சொல்லுவார் எதுலையும் பழித்தவரை பாரு முழுசாக நடக்கலை அப்படின்னா இந்த வார்த்தையை அவர் தான் பயன்படுத்துவார் பழித்தவரை பார்க்கணும் இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு இது மாதிரி எவ்வளோ முடியுமோ முழுசாக வரணும்னு நினச்சிட்டு விட்றாத வேலை செய்ய மொழியிலையும் அப்படி நினச்சார் புலவரில் வைஞ்சார் அப்படின்னா ஏ நம்ச்சுவா முதலியார் உனக்கு என்ன அறுபத்தி ஏழு தான் யா உனக்கு சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த ஒரு ஆள் அவன் ஐயா சமஸ்கிருதம் சொல்லிக்கிறான் சொல்லித்தரான் நூற்றம்பது நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்தான் போட்டிருக்காரு ஏதோ ஒருத்தர் எழுதுறாரு நாங்கள் தான் சண்டை போட்டு அப்புறம் தான் சொல்கிறாரு தேப்போமி உயிர் செத்து போன மறைமுனடிகள் திருவிக்க அவங்க செத்து போயிட்டாங்க இப்போ உயிரோடு இருக்காங்க பாருங்கள் இந்த செத்து போகாத தேப்போமி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டுருக்கீங்களா இந்த சம்பளம் எவன் திரும்ப வாங்கி தந்தது நாங்கள் போ நாங்கள் சண்டை போட்டு வாங்கினான்டாங்க உண்மையும் அதுதான் நிறைய விஷயங்களில் உண்மைகளும் இருக்கும் பேச வேண்டிய அவர் எப்படி விமர்சிக்க அவருடைய விமர்சனம் என்ன அவர் கேவலங்களை வெளியேற்றணும் கேவலங்களின் மீது போர் தடுக்கணும் கேவலங்களின் மீது போர் தடுப்பதற்கான ஆயுதமாக நம்ம மொழி வரும்போது நம்ம மொழி வலி வலிமையானதாக நம்ம மொழி இருக்கணும் நம்ம மொழி சோட போய் இத்து போய் ஆடிட்டு இருந்தால் புரட்சிகரமான இதுக்கு நம்ம மொழி தாக்கு பிடிக்காது இப்படியான கண்ணோட்டங்களின் அடிப்படையில் சமூக மாற்றத்தை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே செயல்பட்டு வந்தவர் ஒரு சில இடங்கள்லாம் மாற்றங்கள் இருக்கும் அவர் சிலது வந்து அவர் இறக்குற வரைக்கும் அதான் பேசுவார் சிலது மாற்றிக்கிட்டே வருவார் மாற்றிக்கிட்டே வருது அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப அதை வந்து அதை வந்து விட்டுருவார் பொன்னே அவர் வந்து இந்த மாதிரி அவர் மாறி நடந்தார் பெண்ணடிமை சார் வரைக்கும் மாற்றிக்கிறவே இல்லை இடஒதுக்கீடு சார் வரைக்கும் மாற்றிக்கவே இல்லை இந்த மொழியில் வந்து வளர்ச்சி வேணும் சார் வரைக்கும் சொல்லவே இல்லை எழுபத்தி மூணில் சொல்கிறார் தாய்ப்பால் பைத்தியம்னு ஒரு கட்டுரை இந்த தாய்ப்பால் அது தமிழ் மொழி அது தாய்ப்பால் பைத்தியம் அதே அது கொஞ்சம் த தப்பான கட்டுற மாதிரி இப்போ படித்தா நமக்கு தெரியுது ஏன்னா தாய்ப்பால் தான் நல்லா தேவைங்கிறான் தமிழ் மொழி மொழி வா தாய்மொழியில் படித்தா தான் புரியும் அப்படிங்கிறாங்க அவர் அதை வச்சு சொல்லலை மொழியை சொல்லி ஏமாத்துவான் அப்போ கருணாநிதி மேடையில் இருக்காள் அமைச்சர் கருணாநிதி தமிழ் தமிழுக்காக உயிரை விடுவேன் என்று சொல்கிறார் இதெல்லாம் வேண்டாத வேலை ஒரு தரம் எத்தனை தடவை உயிரை விடுவேன் நீ தமிழுக்கு அடிக்கடி பிரச்சனை வரும் அவ்வளோ தடவை உயிரிடுவியா இப்படி வரும் பேசலாம் இன்னொரு வரி அவர் சொல்கிறது கப்சாவும் அடிக்கலாம் பொய் சொல்கிறேன் எங்கிறாரு இதெல்லாம் இந்த மாதிரி வரும்போது தான் அவர் வைகிறார் மற்றபடி அவருக்கு தெரிஞ்சதே தமிழ்மொழி மட்டும்தான் அவருக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க நம்ம இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது இப்போ என்னென்னா இப்போ அவருடைய பணியினுடைய அறுவடையை ஒரு பகுதி பண்ணிட்டாங்க அவர் செய்த பணியினுடைய அறுவடை அவர் வேச்சார் நல்லா அறுத்து மூட்டு மூட்டையாக கொண்டு போயிட்டாங்க பொருளாதார தளத்தில் மற்ற அரசியல் தளத்திலலாம் நிறைய கொண்டு போய் சேமித்து வச்சுட்டாங்க ஆனால் அது எல்லாருக்கும் ஆகலை அது அது ஏதோ ஒரு சில பேருக்கு அவர் பேர் சொல்லிக்கிட்டு நல்லா ஜேன்னு ஆகிட்டாங்க ஆனால் நமக்கு இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இப்போ இந்த இப்போ ஒரு பாப்பா பேசுகிறான் ஏ நாய் போலடாங்கிறான் இந்த இடத்துல நம்ம யாரை பிடிக்கிறது இப்போ இந்த மரபில் யாரை பிடிக்கிறது அவர் தான் இருக்கார் அவர் தான் எடுத்து நம்ம பேசி ஆகணும் அவர் இல்லாட்டி என்ன பண்ணுவா ஏ ஆயிரம் வருஷமாக சொல்லிட்டு வந்தால் ஒரு பயில கேட்கவில்லை புதுசாக என்னடா கேட்க வேண்டாம் இப்படி கேட்பானுங்க உங்கள் ராஜராஜ சோழ காலத்தில் கேட்டாங்களா உங்கள் ராஜ்யம் தானே சூத்திரம் தானே அவன் அவங்க காலத்தில் பதிவானதில் தனி குளம் வச்சு தனித்தனியாக சுடுகாடெலாம் வச்சு கொடுத்தோம்ல ஏதா கேட்டிங்களா நானூறு வருஷம் பிரமாதமாக தென்னிந்தியாவிலே ப்ர அருமையான அரசு உண்மை அப்போ இதில் அரசே கிடையாது வட இந்தியாவில் அந்த அளவுக்கு வலுவான அரசு கிடையாது இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே நிதானமாக ஒருத்த கல்யாணம் பண்ணி பிள்ளக்குட்டி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு காலம் இருக்குது இல்லை நிம்மதியாக வாழ்ந்த அந்த நானூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு காலம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூறு இந்த காலகட்டத்தில் தான் நிம்மதியாக வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் முந்தியும் எப்படி வாழ்ந்தான்னு தெரியல பஞ்சம் பட்டினின்னு ஏகப்பட்ட செய்திகள் கால குறிப்புகள் அதுக்கு அந்தாண்டா வந்தீங்கன்னா அரசுகளே கிடையாது படையெடுப்பு 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 வருவா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இவன் படையெடுப்பு மாலிகாபூர் அதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று துக்குளக்கூடிய ஆட்கள் அதுக்கப்புறம் மதுரை மாட்டிக்கம் அதில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சி வரைக்கும் தமிழ்நாட்டில் கல்வெட்டுகளே நிறையா இருக்காது ஒரு இருபது கல்வெட்டு தான் கிடைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஆறில் கும்பாபிஷ்டம் பண்ணுவாங்க இந்த கோயிலெலாம் மூடிப்பிடுவாங்க அப்படி அவங்க வந்தப்போ குளத்தில் போட்டு வந்தால் அத்தி அத்திவரதரலாம் இந்த மாதிரி செய்தியெல்லாம் வந்து இதிலலாம் எழுதியிருக்காங்க சிதம்பரம் கோயில் இதே ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாம் வந்து கோயில் ஒழுகுன்னு புத்தகம் அது நெட்லலாம் இருக்குது இதுக்கும் கோயில் ஒழுகுன்னு அது மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது திருப்பதிக்கு அதிலெல்லாம் அந்த அன்றாட நிகழ்ச்சிகள்லாம் எழுதுகிறாங்க இந்த இந்த காலகட்டம் அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறு வரைக்கும் வந்து என்ன நடந்தது இங்கே இலக்கியம் சார்ந்து அல்லது கல்வெட்டுகள் சார்ந்து ஏன்னா தமிழ் கல்வெட்டுகள் ஏராளமாக கிடச்சிக்கிட்டு இருந்தது அந்த கட்டத்தில் தமிழ் கல்வெட்டுகள் ஒரு இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே கிடையவே கிடையாது அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அந்த கோயில் கும்பாபிஷேஷம் இவங்க போட்டிருக்காங்க தெருப்பண்ணந்தாள் ஆதீனம் வந்து அந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க பத்தாயிரம் பவுன் செலவில் அந்த இவன் பண்ணுறான் குமார கம்பண்ணன் அந்த காலத்தில் போட்ட செய்தியை அந்த கல்வெட்டு எடுத்து போட்டிருக்காங்க வடமொழி கல்வெட்டு தமிழ் படுத்தி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்கள் பார்த்தா தமிழகத்தில் எந்த மாதிரி அரசர்கள் இருந்தாங்க எப்படி ஆட்சி நடந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி இருபது வரைக்குமே ஒன்றும் தெரியாது ஆயிரத்தி ஐநூறு இருபதில் தான் கிருஷ்ண தேவராயர் அவர் தான் அந்த இவர் பையனை மதுரைக்கு அனுப்புகிறார் விஸ்வநாத நாயக்கனை அவங்க அப்படியே ஃப்ராடு பண்ணிடுறான்னு கூட தான் இவர் வருவார் நம்ம ஹரிநாத முதலியார் அவங்கெல்லாம் வந்து அந்த ஒழு அது அதுக்கடையில் நூற்றம்பது வருஷம் ஆகிட்டு ஆ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஆயிரத்தி ஐநூற்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அல்லது இருபது இந்த நூற்றம்பது ஆண்டுகள் தமிழக வரலாறு என்னவாக இருந்தது ஒன்றுமே தெரியல செய்திகள் பெருசாக கிடைக்க மாட்டாங்க அதுக்கப்புறமும் பார்த்தா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது அல்லது நாற்பது தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருக்கும் அதாவது இவன் வந்து சண்டை போடுறான்ல ராபர்ட் அது இதில் வேலூரில் அது வரைக்கும் கொஞ்சம் அந்த கட்ட இந்த இந்த கட்டத்தில் கொஞ்சம் அங்கங்கே அமைதி போட்டி போகிறாமல் சண்டை சச்சரவு இது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்துறாங்க டூப்லே இவங்கெல்லாம் வர இவங்களுக்குள்ளே வர சண்டை சச்சரவு இது இதை பற்றி இவரும் நிறையா எழுதுறாரு நம்ம இதில் ஒரு பாண்டிச்சேரி அந்த ஆனந்தரங்கம்பி டைரியில் எல்லாம் போகிறதாக இருக்கும் மக்கள் வந்து ஒரு பெரிய பதற்றத்தோடு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க உண்மையில் வரலாற்றை ஒழுங்காக படிச்சிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு தான் அப்பாடின்னு மூச்சை விட்டுட்டு வாழ்க்கை கல்யாணம் காட்சி பண்ணோமா இருந்தோமா தமிழ் புலவரெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போட்டு பிரிட்டிஷ்காரண்ட்ட கிளார்க்குகள் அமையவே ஆயிடுறாங்க இது நிறைய எவிடன்ஸ் யார் யார் ஆனாலும் ஆளாக இருக்குது இலங்கையில் வந்து வட்டுக்கோட்டை பல்கலைக்கழகம் அது சம்மந்தமான செய்திகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் பேர் வேலைக்கு போனவங்க எல்லாம் இருக்குது பெரியார் சொன்னார் ஆங்கிலேயர்கள் வேணும் அடிமையாக பார்த்தார் ஆங்கிலேயரை வந்து இங்கே இருக்கணும்னாரு சுதந்திர நாளை துக்க நாள் கொண்டாடணுன்னார் உண்மையே அவன் வந்து தான் எல்லாம் செஞ்சான் அவன் போனால் மறுபடியும் துக்க நாள் ஆகிடும்னு பயந்தார் அவர் சரி நம்மளால ஆட்சிக்கு வந்தாலும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டார் நம்மளாலும் துக்க நாள் ஆக்கிடுவான்னு சந்தேகமாக அவருக்கு இருந்தது அதனால்தான் எழுபத்தி மூணில் வஞ்சியெல்லாம் பேசினார் நம்ம இப்போ வந்து அதை எடுத்து பேசிக்கிட்டு இன்னும் இருக்க இது உண்மையிலேயே அவர் அச்சப்பட்ட விஷயம் இருக்குல்ல அது அச்சப்பட்டது உண்மை தான் அவர் சொன்னார் இவனுக்கு மட்டும் எதுக்கு அடிமையாக இருக்கணும் நீ வந்து பாப்பா முடிச்சுக்கோண்டார் ஏ இதே தானே இவர்னு சொன்னார் அம்பேத்கர் நீங்கள் புரட்சியாளர்கள் அவ்வளோ பேரும் அதான் பேசியிருக்காங்க அப்படி ஏதாவது புரட்சியாளர் மாறி இருந்து இந்தியர்கள் ஆளன்னு நினைச்சா அவன் இந்துத்துவம் அதிகமாக இருப்பான் வேற ஒவ்வொன்று அவன் தான் தேசியம் பேசுவான் தான் தேசியத்தை திட்டினார் இந்த தேசியம் அவருக்கு பிடிக்காத விஷயம் இல்லை தேசிய உருவாக்க வேணும்னு தான் பதினெட்டாம் நூற்றா பத்தொன்பதாம் நூற்றாண்டு எல்லா வேலையும் சண்டை போடுறான் வேணாம் இவெல்லாம் பேசுகிறான் யூனிவர்சிட்டி பேச்சில் எல்லாம் கால்டுகள் ஏ அவங்களுக்கு தேசிய உணர்ச்சியும் இல்லையா இவ்வளோ படிக்கிறீங்க போகிறீங்க வரீங்க உங்கள் நாட்டில் எல்லாம் இருக்குது என்ன இசை பிரமாதமாக இருக்குது இசை நூல்களை காணும் ஓவியம் சிற்பக்கலைகள் பயங்கரமாக இருக்குது சிற்ப நூல்களை காணும் உங்கள் இலக்கியம் உங்கள் இலக்கணம்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் எல்லாம் வடமொழியிலேருந்து வந்ததுங்கிறாங்க ஏன் ஒன்றும் உங்களுக்கு வந்து உங்களை இது பண்ணிக்கவே மாட்டிங்களா உங்களுக்கான ஒரு தேட இடமாட்டியிருக்கல அந்த இந்த இந்த செய்தி இதில் இருக்குது தமிழ்லேயே மொழிபெயர்த்துருக்கேன் திருநெல்வேலி சரித்திரம் முதல் பக்கமே அதான் அவருடைய பேச்சு தான் தேசியங்கிறது தேசியத்தின் அடிப்படையில் தான் புஸ்தகங்களை வெளியிட்டேங்கிறாரு தாமோதரன் பிள்ளை அவர் தான் மொதல் மொதல் அந்த பாசா தேசியம் பாசை பாசை இந்த மூன்று சொல்லுவார் பின்னால் அதே வார்த்தைகளை பெரியார் சொல்லுவார் இந்த உணர்ச்சி வேணும் அப்படின்னு அந்த உணர்ச்சி எதுக்கிறதா தேசிய உணர்ச்சி பாச தேசாபிமானம் பாசாபிமானம் மதாபிமானம் குலாபிமானம் இது யார் சொன்னதுன்னு அவர் சொன்னது நம்ம பிள்ளை எழுதுவார் சிவை தாமோதரம் பிள்ளை இதில் முன்னுரையில் இலக்கண விளக்கமாக ஆஹா வீரசோடியம் வீரச்சோடியம் முன்னோயிலாம் எழுதுறாரு இந்த விஷயத்து அதைத்தான் எடுத்து பின்னால் ஐயா பேசுகிறார் ஏன் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் என்ன பண்ண இதே தேசிய உணர்ச்சி நம்மளை மீண்டும் அடிமையாக்குது ஏன் பார்ப்புலர்கள் வந்துடுவாங்க ஏன்னா அவன் வந்தா இப்படி சொன்ன உடனே பாப்பா எல்லாம் ரொம்ப காலமே இவனோட எதிரியாக இருந்தான்னு நினைக்கிறீங்களா அதுவும் கிடையாது ரெண்டு பேரும் மாமச்சம் மாதிரி தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் ஏன் அங்கே அதெல்லாம் நீங்கள் அந்த அந்த வரலாற்று செய்திகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஏழைகள் தான் பாதிக்கப்பட்டாங்க உண்மையில் அந்த காலத்தில் அவர்களுக்காக தான் ஐயா குரல் கொடுத்தாரு அதனால தான் இப்போ அவருங்க திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் நண்பர்கள் பேசின பிறகு மற்ற பகுதிகளில் நான் பேசுறேன் நானே பேசிட்டு இருந்தா ஜனநாயக விரோதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால மறுபடியும் அப்புறம் பேசுகிறேன்